அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. குளிப்பது போன்று கனவு காண்பதனுடைய 10 விளக்கங்களை தங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். முதலாவதாக, ஒருவர் தானே குளிப்பது போன்று கனவு காண்கிறார். அவர் குளிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி கனவு பார்க்குறார் அப்படின்னு சொன்னால், இந்த தண்ணீரினுடைய விஷயம் அவருக்கு தெரியல, வெறும் குளிக்கிற கனவு அவ்வளோதான், அது மட்டும்தான் பிளாங்காக இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒருவேளை அவர் நோயாளியாக இருந்தால் அதிலிருந்து அவர் ஆரோக்கியம் பெறுவார் என்பதனுடைய அடையாளமாகும். மேலும் அவ்வாறு அவர் ஆரோக்கியமானவர், அவருக்கு எந்த நோயும் இல்லை, அப்பொழுது அவருடைய வாழ்க்கையில் அவர் வெற்றி பெறுவார். எந்த முயற்சியில் இப்பொழுது இருக்கிறாரோ அந்த முயற்சியில் அவர் வெற்றி பெற்று விடுவார் என்பதனுடைய அடையாளமாகும். இரண்டாவதாக, ஒருவர் தான் குளத்தில் குளிப்பது போன்று கனவு காண்கிறார் என்றால், அவர் நோயாளியாக இருந்தால் அவர் ஆரோக்கியம் பெறுவார். அவ்வாறு ஆரோக்கியத்தோடு இருப்பவராக இருந்தால் இந்த உலகத்தினுடைய தொடர்புகளில் இருந்து அவர் தூரமாக இருக்கிறார் என்பதனுடைய அடையாளமாகும். மூன்றாவதாக, மிக தூய்மையான தண்ணீரில் ஒருவர் குளிப்பது போன்று கனவு காண்கிறார். அந்த கனவுலேயே நமக்கு தெளிவாக அந்த தூய்மையான தண்ணி தனியாக நம்மளுக்கு தெரியும். அந்த மாதிரி அந்த கனவு ஒருவர் பார்க்கிறாருன்னு சொன்னால், அவர் நோயாளியாக இருந்தால் அவர் ஆரோக்கியம் பெறுவார், துன்பம் கவலைகளிலிருந்து அவர் விடுதலை பெறுவார், ஒருவேளை அவருக்கு ஏதேனும் கடனில் இருந்தால் அந்த கடனிலிருந்து அவர் வெளிவந்து விடுவார் என்பதனுடைய அடையாளமாகும். நான்காவதாக, அழுக்கான ஒரு தண்ணியில் குளிக்கிற மாதிரி இவர் பார்க்குறாரு. அவர் குளிக்கிற தண்ணி ரொம்ப அழுக்காக இருக்கு அப்படின்னு சொன்னால், அது கடனில் சிக்குவதன் அடையாளமாகும், நோயின் அடையாளமாகும், துன்பம் கவலையின் அடையாளமாகும். ஐந்தாவதாக, ஒருவர் ஆற்றில் குளிப்பது போன்று கனவு காண்கிறார் என்றால், அரசனுடைய புறத்தில் இருந்தோ அல்லது ஆளும் நபராக இருக்கக்கூடிய அந்த நபருடைய புறத்தில் இருந்தோ இவருக்கு உயரிய அந்தஸ்து கிடைக்க இருக்கிறது என்பதனுடைய அடையாளமாகும். ஆறாவதாக, நதியில் குளிப்பது போன்று ஒருவர் கனவு காண்கிறார் என்றால், அவருக்கு உயர்ந்த கண்ணியம் கிடைக்க இருக்கிறது, அளவற்ற செல்வம் அவருக்கு கிடைக்க இருக்கிறது, நோயிலிருந்து அவர் ஆரோக்கியம் பெற இருக்கிறார் என்பதனுடைய அடையாளமாகும். ஏழாவதாக, கடலில் குளிப்பது போன்று ஒருவர் கனவு காண்கிறார். கடல்ல குளிக்கிற மாதிரி கனவு பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, மிகப்பெரிய பயன்கள் அவருக்கு கிடைக்க இருக்கிறது என்பதனுடைய அடையாளமாகும். எட்டாவதாக, தூய்மையாகுவதற்காக வேண்டி ஒருவர் குளிக்கிறார். அந்த கனவுலேயே அவருக்கு தெரியும், தூய்மையாகிறக்காக வேண்டி நான் குளிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் குளிக்கிறாருன்னு சொன்னா, பொய்யிலிருந்து தௌபா செய்வதன் அடையாளமாகும், கவலையிலிருந்து அவர் வெளிவருவதன் அடையாளமாகும். ஒன்பதாவதாக, இந்த மாதிரி எந்த அடையாளமும் இல்லாம வெறும் குளிக்கிற மாதிரி கனவு கண்டார் அப்படின்னு சொன்னா, வறுமையிலிருந்து வெளியேறுவது, செல்வம் கிடைக்க பெறுவது, கடன் நீங்குவது, ஆரோக்கியம் கிடைக்க பெறுவது ஆகியவற்றின் அடையாளமாகும். பத்தாவதாக, குளியலறையில் அவர் குளிப்பது போன்று கனவு பார்க்கிறாரு. பாத்ரூம்ல குளிக்கிற மாதிரி கனவு பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, பாவத்திலிருந்து அவர் வெளியேறுவதன் அடையாளமாகும், சிரமம் மற்றும் துன்பத்திலிருந்து வெளியேறுவதன் அடையாளமாகும், மேலும் அவர் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அந்த நோயிலிருந்து அவர் ஆரோக்கியம் பெறுவார் என்பதனுடைய அடையாளமாகும். இவைகள் குளிப்பதனுடைய 10 விளக்கங்கள். இதற்கு முன்னாடி தண்ணீரை ஒருவர் கனவுல பார்த்தா அதனுடைய வகைகள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது சம்பந்தமாகவும் நம்ம விளக்கங்கள் போட்டிருக்கிறோம். தாங்கள் அதையும் பார்த்து கொள்ளலாம். போன்று பல்வேறு தலைப்புகள் நம்ம சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது. தாங்கள் நமது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ தங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்.